நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். நேற்று ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை கலக்கோ கலக்கன்னு கலக்கிட்டாரு. தமிழ்நாட்டுக்காக பேசிட்டாரு, தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசி போட்டாரு. எதிர்பார்க்கவே இல்லை. அதில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா, ரொம்ப வீராவேசமாக பேசி போட்டாரு, ஆவேசமாக பேசி போட்டாரு. பேசிட்டு கடைசியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஒரு வார்த்தை சொன்னார்ப்பாரு, தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் மிரண்டு போயிருப்பாங்க. சரி, அதையும் தான் பார்க்க போகிறோம். ஏன் திடீர்னு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இவ்வளோ ஆவேசமாக ராகுல் காந்தி பேசினார், அப்படி என்ன பேசினார், ஏன் பேசினார், என்ன பின்புலம், எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா? அதுக்கு முன்பாக இந்த விவசாயியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தெரிவிங்க. வாங்க இப்போ நம்ம செய்திக்கு போகலாம். எப்பவுமே சரி, நம்மளுக்கு ஒருத்தர் நண்பன் இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த நண்பனை நம்ம இழக்க விரும்ப மாட்டோம். சரி, அவன் நல்லவனோ கெட்டவனோயா ஒத்தனையா இருக்கிறான், அவனையும் துரத்தடிச்சுட்டு அதுக்கப்புறம் யார் பின்னாடி போய் நம்ம மனசில் இருக்கிறது சொல்ல முடியும், என்ன பண்ண முடியும்? அதனால் இருக்கிறனையாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ராகுல் காந்தி நேற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசி போட்டாரு அப்படின்னு நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. திடீர்னு அகிலேஷ் யாதவுக்கு வந்து மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்து போட்டாங்க, காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, காங்கிரஸாக கூட இருப்பாங்க, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கலாம், எப்படியாவது பிஜேபியை வீழ்த்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேச தேர்தலில் போய் அகிலேஷ் யாதவுக்கு மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்து விட்டாங்க, காங்கிரஸ் ஒண்டியா நின்று போச்சு, பிரியங்கா காந்திலாம் நம்ம இறங்கணுமா தம்பிய, யாருமே ஆதரவு தெரிவிக்கலையா, ஒண்டியா விட்டுட்டீங்களே. சரி, திடீர்னு நம்ம திமுகவது வலுவாக பிடிச்சிக்கோ இல்லைன்னு வச்சுங்க, அவனும் திடீர்னு அகிலேஷ் யாதவ் இல்லை வேற மூன்றாவது அணின்னு ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் சேர்ந்து போட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, 2024 தேர்தலை எப்படி சந்திக்கிறது? அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் வலுவான ஒரு கட்சியாக இன்றைக்கி திமுக இருக்கிறது. அதனால் எதை சொன்னாலும் பேச வேண்டியது தான். கடந்த காலங்கள் என்ன, நம்முடைய வரலாறு என்ன, நாம் என்ன செஞ்சுருக்கோம், இந்தியாவை எப்படி வழி நடத்தியிருக்கோம், நம்ம என்ன ஆட்சி கட்டில் இல்லையா, எல்லாவற்றையும் மறந்து இன்றைக்கி நண்பன் சொல்கிறானே என்பதற்காக திடீர்னு நேற்று ராகுல் காந்தி அப்படியே கொதித்து எழுந்துட்டார். அதான் உண்மையும் கூட. ஆனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு திமுக இடத்துல அந்த அளவுக்கு மரியாதை இருக்குதா? கிடையவே கிடையாது. நகராட்சி தேர்தலில் கேட்ட தொகுதி கொடுத்தாங்களா? சாமியே, இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தான் நீங்கள் எதுவும் கொடுக்கல, இந்த நகராட்சி தேர்தலையாவது எதுவும் கொடுங்க அப்படின்னு கேட்டு கேட்டு பார்த்தாங்க. அதாவது சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்பேன், அதுக்கு மேலே கேட்காதீங்கோ. அதுலேயும் நம்ம துரைமுருகன் அவர்கள் பிஜேபிக்கு எந்த வித செல்வாக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்களே தனியாக நிற்கிறன்றாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் ஒரு 16% வாக்கு வங்கி இருக்கிறது, நகர்ப்புறத்தில் ஒரு 10% வாக்கு வங்கி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, தனியாக நின்று போவாங்களே நீங்கள் அப்படின்னு கூட்டணி பேச்சுவார்த்தையிலே சும்மா கழட்டி விடுகின்ற மூடில் இருக்கின்ற இந்த தருணத்தில், கேரளாவிலேருந்து ரமேஷ் சென்னிதாலெலாம் கூட்டின்னு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துக்கிற இந்த தருணத்தில், தமிழ்நாட்டில் சாதா காங்கிரஸ் திமுக கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகால கூட்டணியில் இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு நம்பிக்கை வச்சு என்னப்பா காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லைன்னு தெரியும், நம்ம பலத்தில் தான் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வராங்க, இருந்தாலும் மத்தியில் நம்முடைய குரலாக பேசுறதுக்கு காங்கிரஸ் இருக்குது, கொஞ்சம் கூடுதலான இடங்கள் கொடுப்போமே அப்படின்னு மனம் வந்து கொடுக்க மனசும் இல்லாத திமுகவுக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டில் வரலாறுலாம் எடுத்து பேசியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? இது மிகப்பெரிய ஒரு கூத்தாக இருக்கிறது. சரி, என்னத்துக்கு பேசினாரும் பார்ப்போம். நீட்டை விளக்கணுமா, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் எப்போதும் கேட்கதே கிடையாதான், அதனால் தமிழ்நாட்டு மக்களை உங்களால் ஆளவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார். அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்டு, நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம மோடி அவர்களை பார்த்து நேற்று ஆவேசமாக கேட்டுவிட்டார் ராகுல் காந்தி. அதாவது நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நீட்டை கொண்டு வந்தது யார் தம்பி அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்வார் ராகுல் காந்தி. ஸோ அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தி ஒரு இடத்துல சொல்கிறாரு, பஞ்சாப்காரங்களுக்கு விவசாய சட்டங்கள் வேணாங்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு வேணாங்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஒரே இந்தியா என்ற போர்வியில் எல்லாம் எல்லோருக்கும் ஒன்று என்று கொண்டு வரீங்க, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்கே ரெண்டு கருத்துருவாக்கம் உருவாகி இருக்கிறது. ஒன்று யூனியன் ஆஃப் கல்ச்சர், யூனியன் ஆஃப் லாங்குவேஜ், யூனியன் ஆஃப் பீப்புள், இந்த மாதிரி ஒன்றும் உருவாகி இருக்குது. அவங்க அவங்களுடைய அடையாளத்தை, அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்க அவங்க மொழியை, நான் தமிழன் என்ற அடையாளத்தை அவங்கவுங்க காப்பாற்றி கொள்வதற்காக போராடுறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் என்ற இங்கே பேரரசு என்ற நினைவுடன் ஒற்றை கலாச்சாரமாக கொண்டு வர பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு கொம்பு வச்சுக்கிறீங்க, அந்த கொம்பு என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மேய்க்கலான்னு பார்க்குறீங்க.
ஆனால் வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா, அந்த கம்பு உடஞ்சி போய் கிடக்குது அப்படின்றத சொல்லுது. ஒற்றை கொம்பால் எந்த ஒரு மாநிலத்தையும் ஒருங்கிணைக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டுக்காரனா உணர்றான், கேரளாவில் இருக்கிறவன் கேரளாக்காரனா உணர்றான், நானும் கேரளாவிலேருந்து தான் வந்து வெற்றி பெற்று இங்கே எம்பி ஆயிருக்கேன் அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் இல்லாத பொல்லாத அத்தனையும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். அதாவது மோடி அவர்கள் வந்த பிறகுதான் தாய்மொழி கல்வி தேவை என்பது சொன்னார். இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட பார்த்தீங்கன்னா 1வதுலேருந்து 12வது வரைக்கும் தாய்மொழி கல்வி. அதுலேயும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர்கல்வியில் கூட தாய்மொழியை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவதற்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த பிராந்தியத்துடைய அடையாளத்துடன் அந்தந்த பிராந்திய மக்கள் இருக்கணும். ஆனால் அகில இந்திய அளவில் ஒருங்கிணைவு இருக்க வேண்டும் என்றால் எதனால் ஒன்றுத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணும், கல்வியில் ஒரு ஒற்றுமை இருக்கணும், கலாச்சாரத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணும். நம்ம சட்ட திட்டங்களை படிச்சிங்களா அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி கேட்டாருன்னு சொன்னோம் இல்லையா, அதோட நீட்டு வரலாறு பற்றி படிச்சிங்களா அப்படின்னு கேட்டுட்டு, அதே மாதிரி இந்த வருடம் நீட்டு பரீட்சை நடத்துனாங்க இல்லையா, அந்த நீட்டு பரீட்சையில் எந்த மாநிலம் அதிகமாக நீட்டை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது, எந்த மாநில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேர்வாயிருக்காங்க, இதெல்லாம் படித்து பார்த்துட்டு பார்லிமெண்ட்டில் குரல் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மௌரியர்கள் தெரியுமா, அந்த காலத்தில் கூட நடக்கலை, குப்தர்கள் காலத்தில் கூட நடக்கலை, குஷாநகர்கள் காலத்தில் கூட நடக்கலை. ஆனால் இங்கே நீங்கள் பேரரசு போன்று ஒற்றை இந்தியாவாக ஒற்றை கலாச்சாரமாக நீங்கள் ஆள வேண்டுமென்று நினைக்கின்றீர்கள், அது ஒருபோதும் நடக்காது, தமிழக மக்களை நீங்களால் ஆளவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். தமிழகம் என்ன வேறு எங்கன்னா கிடக்குதா, இப்போ என்ன மோடி அவர்களுடைய கண்ட்ரோலில் தமிழகம் இல்லையா, பட்ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காக எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் சொன்னார்னா மோடியை எதிர்பார்த்து சொல்லலையா, சரி பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் அறிவிக்கலை, நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் முடிவு செய்து, இந்த பாருங்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவும் அறிவிக்காதீங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு தனித்து நின்றுட்டாரா, மத்திய அரசாங்கத்தின் கீழே தமிழ்நாடு வரலையா, இப்போ தமிழ்நாட்டை மோடி அவர்கள் ஆளலையா, அதாவது என்றைக்குமே நீங்கள் தமிழ்நாட்டை ஆள முடியாது, தமிழக மக்களை ஆளவே முடியாது, நீங்கள் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரே கதறல். எதனால் நீட்டுக்காகவா, பல ஆண்டு காலம் நீட்டு வேணான்னு சொல்கிறாங்க, நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு கொண்டு வரும்போது காங்கிரஸுக்கு தெரியலையா அப்படின்னு மீண்டும் மீண்டும் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி இங்கே விவசாய சட்டங்கள் வந்து பஞ்சாப் மாநில மக்கள் வந்து வேணான்னு சொன்னாங்க, பனியில் வெயிலையும் வந்து கொரோனாவிலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் மாதிரி இறந்து போனாங்க, அதெல்லாம் காதில் போட்டுக்காமல் தேர்தலுக்காக மட்டும் நீக்கினீங்க. உங்களுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா, ஆட்சி ஆளுவது மட்டுமே குறிக்கோளாக இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நம்முடைய இந்திய கலாச்சாரமே உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது யூனியன் ஆஃப் ஸ்டேட், அதாவது மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு நம்மளை கேட்பாங்க, நம்ம அவங்களுக்கு என்ன வேணும்னு பரஸ்பரம் கேட்டு அதுக்கப்புறம் ஒருத்தரும் பரிமாறிக்கொண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நடத்துகிறோம், இதுதான் இந்தியாவுடைய வலிமை. ஆனால் அப்படி கிடையாது, உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றாக்கணும்னு பார்க்குறீங்களே அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பொறிந்து தள்ளிவிட்டார். அதாவது ப. சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டுக்காரர் தான், தமிழர் தான், ஆனால் மத்திய அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இனி சர்க்குலர் இந்தியில் தான் வரும், கண்டிப்பாக இந்தியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இது மொழியை திணிப்பதா அல்லது புதிய கல்விக் கொள்கை மூலமாக மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்குங்க, நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல, மலையாளம் தான் பெஸ்ட்டாக மலையாளம் கற்றுக்குங்க, யார் வேணாங்கிறான், இந்திய மொழியை ஒன்று கற்றுக்குங்களேன், அதில் என்ன தப்பு அப்படின்னு மோடி அவர்களை கேட்குறார். ஆனால் இந்த மொழி தான் கற்றுக்குங்க அப்படின்னு நிர்பந்திக்கலை. அதே மாதிரி நம்ம இந்தியா என்று உணர்வதற்கு அகில இந்திய அளவில் ஏதாவது ஒரு ஒருங்கிணைவு வேண்டும். அந்த ஒருங்கிணைவு வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்றால் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க அவன் சட்டம் ஏற்றிட்டு போவான், அப்புறம் மத்திய அரசாங்கம்னு என்னத்துக்கு ஒன்று. இப்போ இந்திய அளவில் ஒரு விவசாய சட்டங்கள் கொண்டு வராங்க, அதை எல்லா மாநிலமும் ஏற்றுக்கணும், சில மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த மாநிலத்துக்கு எதிர்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து புரிய வைக்கணும். ஸோ இது இந்தியா தான்பா, அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்களை கொண்டு சென்று விற்பதற்கும் சர்வதேச அளவில் வந்து பொருட்களை கொண்டு சென்று விற்பதற்கும் விவசாயிகள் லாபம் அடைவதற்கும் நம்ம அகில இந்திய அளவில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், இதில் முரண்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது என்று புரிய வச்சுருக்கணும். ஆனால் பஞ்சாப்காரங்க வந்து விவசாய சட்டம் வேணான்னுவான், தமிழ்நாட்டுக்காரன் நீட்டு வேணான்னுவான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்காதுன்னு இன்னொருத்தன் சொல்லுவான். ஸோ அவனுக்கு ஒவ்வொன்றும் இடிக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சட்டம் ஏற்றாமல் இருந்தோம்னா அப்புறம் மத்திய அரசாங்கம்னு ஒன்று எதுக்கு, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் அதெல்லாம் பேசுவதற்குன்னு ஒரு ஆள் எதுக்கு, இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? ஸோ அவன் பொறிந்து தள்ளிவிட்டார் அவர் இஷ்டத்துக்கும், இப்படியெல்லாம் பொறிந்து தள்ளிவிட்டு கடைசியில் என்னங்க இது,
தமிழ்நாட்டை எப்போதும் பாஜக ஆள முடியாது என்று வேற சொல்லிவிட்டீங்க, நீட்டு விலக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டீங்க. அதாவது மற்ற மாநிலத்துக்கு வந்து நீங்க கேட்கறீங்களோ இல்லையோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா கேட்டுட்டீங்களே ஏங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் தமிழன் தான் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போட்டாரு. எப்படி தமிழன் தெரியல. சரி ஓகே, தமிழக மக்கள் ஒட்டுமொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வேண்டாம் என்று சொல்றாங்களா, இல்லை மாணவர்கள் நீட்டு வேண்டாம் என்று போராடுறாங்களா, ஆன்லைனில் பரீட்சை வேணும் என்று கேட்டு மக்கள் எல்லாம் போராடினாங்க, மாணவர்கள் போராடினாங்க, கொரோனாக்குது நேராக வந்து எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2017 இப்போ 2022 வரைக்கும் நீட்டு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. நீட்டு வேண்டாம் என்று மக்களும் சரி மாணவர்களும் சரி வெளியே வந்து போராடினதா தெரியவே இல்லை. அதனால் ராகுல் காந்தி மக்களுடைய மனங்களை புரிந்து கொண்டாரா, மாணவருடைய மனங்களை புரிந்து கொண்டாரா என்னன்னு புரியல. அதாவது ராகுல் காந்தி சொல்கிறாரு, இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கின்ற மக்களுடைய உரிமை என்னவாக இருக்கிறதோ அதே போன்ற உரிமை மகாராஷ்டிரா இருக்கிறவங்களுக்கு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் உரிமையானது சமமானது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சமமான உரிமையை கொடுக்க மாட்டீங்களா மோடி, ஆனால் தமிழ்நாட்டை ஆள முடியாதுங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லிவிட்டாரு, நான் மண்ணின் மைந்தன், இந்த மண் எப்பேற்பட்ட மண் என்பது எனக்கு நல்லா தெரியும். ராகுல் காந்தி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், இங்கே எப்பேற்பட்ட மாற்றத்தை பிஜேபி கொண்டு வரப்போகுது என்பதை புரிந்து கொள்ளுங்க, கண்டிப்பாக ஆளுவோம், அதுக்கான மாற்றத்தையும் விதையை நாங்கள் தூயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ராகுல் காந்தி அவருடைய ஆவேச பேச்சுக்கு ட்வீட் போட்டிருக்கின்றார். ஆளத்தான் போகிறோம், ராகுல் காந்தி பார்க்கத்தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. சரி, உடனடியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்ணாதுரை அவர்களுடைய நினைவு தினம். அண்ணா வந்து ஒரு நல்ல மனுஷன்தான், எனக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி தான். ஆனால் எந்த மனிதனாக இருந்தாலும் சிறு பிழை இருக்கும், அந்த பிழையெல்லாம் நீக்கி வச்சுவிட்டால் அண்ணா ரொம்ப நல்லவர் தான். கலைஞரை விட மற்ற திராவிட கழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை விட அண்ணா நல்லவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயகவாதி. அவர் பார்லிமெண்ட்டில் பேசின விஷயத்தை டிஆர் பாலு அவர்கள் குறிப்பிட்டு நேற்று பேசியிருக்கின்றார், நான் திராவிட நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். அன்றைக்கி திராவிட நாடு என்று சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைவாக இருந்தது. அண்ணா ஆட்சி படம் ஏறின பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு என்று வந்தது. அதற்கு பிறகு தமிழ்நாடு தனி நாடாக பிரிக்கப்பட்டது, மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுப்பா, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் வந்து தனி நாடுன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேருந்து பிரிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. நான் திராவிட நாட்டிலேருந்து வந்திருக்கின்றேன் என்று அண்ணா பேசினார். நான் திராவிடன் என்பதனால் மற்ற மாநிலங்களை வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்வதோ மாநில மக்களை குறை சொல்வதோ கிடையாது, திராவிடன் என்கின்ற பொழுது எனக்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினார். அதே மாதிரி தான் நீட் என்பது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்குது, கண்ணை கட்டி காட்டில் விடுற மாதிரி இருக்குது, மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதாவது நீட்டு பற்றி டிஆர் பாலு அவர்கள் இவையெல்லாம் பேசினது, இன்னும் நிறைய இருக்குது சொல்ல போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, டிஆர் பாலுவாக இருந்தாலும் சரி, திமுக அரசாங்கம் இருந்தாலும் சரி, பெருமுதலாளிகளுக்காக மட்டும்தான் இந்த நீட்டு வேண்டாம் என்று நேற்று பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்குறாங்க. மாணவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நீட்டு மாணவர்களால் நீட்டு எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். அதில் டிஆர் பாலு அவர்களே சொல்கிறார், சென்ட்ரல் போர்டு மாதிரியான எஜுகேஷன் லெவலில் வந்து நீட்டு நடத்துவதனால எங்கள் மாணவர்கள் எதிர்கொள்ள முடியல அப்படின்னு. அப்போது பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டுமா, அல்லது இந்திய அளவில் எங்கள் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட மாட்டாங்க, அந்தளவுக்கு திறன்லாம் கிடையாது, மக்கு பசங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு நீட்டு வேண்டாம் என்று போராட்டம் நடத்துவதா? ஸோ நம்முடைய திறமையும் நம்முடைய ஆற்றலையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய பன்முகத்தன்மையும் நம்முடைய பரந்த ஆற்றலையும் சிறுமைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? ஒரு பக்கம் ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் தெரியுமா, அவர்கள் எப்போதும் உங்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் எப்போதும் தமிழர்களாக உணர்கின்றார்கள், அவர்கள் கலாச்சாரம் மொழி பண்பாடாக 3000 வருடங்களாக அப்படித்தான் இருக்கின்றார்கள், என்றைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது, ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை ஆட்சி முறை என்று நடந்தது கிடையாது என்று ராகுல் காந்தி பேசுகிறாரு. நம்முடைய பெருமையெல்லாம் பேசும்போது திடீர்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய பாடத்திட்டத்திலேருந்து நீங்கள் பரீட்சை வச்சிங்கன்னா எழுத முடியாதுன்னு சொன்னால் எவ்வளோ கேவலமான விஷயம். ஸோ பாடத்திட்டத்தை மாற்றணும், கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூட நல்லது. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீட்டே வேணாப்பா, நாங்கள் நீட்டு மசோதா ஏற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட அனுப்பணும், அவருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தெரியும், ஆனால் அவர் கையெழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சருக்கு அனுப்ப மாட்டுறாரு, உள்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், அவர் ஆளுநர் அங்கேருந்து அனுப்புனா தானே அவர் அப்படியே இருக்காரு. அதோடு போச்சுன்னா நாங்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்கலான்னு வந்தேங்க, ஆனால் குடியரசுத் தலைவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க, அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம், அதிகாரி உடனடியாக உள்துறை அமைச்சருக்கு அனுப்பினாரு, உள்துறை அமைச்சரையும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தின் அனைத்து கட்சி தலைவர்கள் மூலமாக ஒன்றிணைந்து சந்தித்து நாங்கள் எங்கள் கோரிக்கை வச்சோம், பார்க்கலாம் என்ன நடக்குது என்று நான் ஆவணம் செய்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் இங்கே எல்லாம் வந்து அந்த பில்லானது பாஸ் பண்ணணும்னா அங்கே ஆளுநர் அவர்கள் வந்து கையெழுத்து போட்டு அனுப்பணுமா இல்லையா, அது மாதிரி அனுப்பாமல் அப்படியே தாமதிக்கிறாரு, இது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்லிமெண்ட்டில் டிஆர் பாலு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதோடு போச்சுன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய தேவையும் தமிழ்நாட்டு மக்களுடைய
எதிர்பார்ப்பையும் ஒவ்வொரு முறையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் பிச்சை பாத்திரம் எடுத்துக்கிட்டு வந்து டெல்லி வரைக்கும் பார்லிமெண்ட்டில் போராட வேண்டியதாக இருக்குது. இந்த நிலை இருக்கக்கூடாது. எங்களுக்கானவற்றை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் இவற்றுக்கெல்லாம் வந்து பிரதமர் அவர்கள் ஆவணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஸோ ஒரு நாட்டில் இருக்கின்ற பொழுது தலைமையை கேட்டு தான் செய்ய முடியும். குடும்பத்தில் பிள்ளைங்க வளர்ந்து போச்சே என்பதற்காக அப்பா அம்மாவை கேட்காமல் செஞ்சால் அந்த அனுபவமும் அந்த வழிகாட்டுதலும் ஏற்கனவே கடந்து வந்த பாதையினுடைய தெளிவும் இல்லாமல் போயிடும். குழப்பம் ஏற்பட்டு எல்லாம் கொலப்ஸ் ஆகிடும். ஒட்டுமொத்த குடும்பமும் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் ஆகையினால இந்தியா என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள தமிழ்நாடு இருப்பதனால ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து நீட்டு விலக்கு கொடுக்க முடியுமா என்பது சிந்திக்கக்கூடியது. என்னதான் ராகுல் காந்தி அவர்கள் வரலாறுலாம் பேசி இந்திய மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்னவோ தனித்து நிற்பது போலவும் அது பிஜேபியால் ஆள முடியாது என்று சொல்வதெல்லாம் ஏதோ வந்து கூட்டணி கணக்கில் ஏம்பா எது எதுவோ பேசியிருக்கோம்பா ஏதாவது பார்த்து போட்டு கொடு என்று கூட்டணி கணக்கை நேர் செய்வதற்காக நம்ம ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விட்டு ஓடிடக்கூடாது என்பதற்காக இது குரல் கொடுத்த மாதிரி இருக்குது. இல்லை என்றால் நீட்டை கொண்டு வந்தவங்க அவங்க, நடைமுறைப்படுத்தினவங்க அவங்க, நீட்டு வேண்டாம் என்று எதிர்த்து போரிட்டது அன்றைக்கு அதிமுக, அதாவது நீட்டு வேண்டும் என்று ஆதரித்து ஓட்டு போட்டது திமுக. இன்றைக்கு இவங்க இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு வந்து என்னென்னவோ பம்மாத்து வேலை பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களை வந்து திசை திருப்பி எப்படியாவது நகராட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நடிக்கிறாங்க. இதுக்கு ராகுல் காந்தியும் சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை ஆளவே முடியாது என்று சும்மா ஓன்னு சத்தம் போட்டு நேற்று பார்லிமெண்ட்டை ஒரே ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஆனால் அதில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது நான் ஒன்றும் வேணாம், மாணவர்களிடையே கருத்து கணிப்பு எடுங்க. அதிகப்படியாக நீட்டு வேண்டும் என்று யாராவது சொன்னாங்கன்னா நீட்டு வச்சுக்கலாம், இல்லை நீட்டு வேண்டாம் என்று மாணவர்கள் சொன்னாங்கன்னா நீட்டு எடுத்துருவோம். அதில் என்ன தவறாக இருக்குது? அதாவது இந்த 2020 பிறகு நம்முடைய தமிழ்நாட்டில் நீட்டில் எந்த அளவுக்கு மாணவர்கள் வெற்றி பெற்று தனியார் மற்றும் அரசு கல்லூரியில் போய் மருத்துவம் படிக்கிறாங்கன்னு பார்த்து கணக்கெடுத்து பரவாயில்ல, நம்ம மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நீட்டு பற்றியே புரிதல் இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப அடிமட்டத்தில் கிடக்கிறாங்க, நீட்டு வேண்டாம் என்று முடிவிடுங்க. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட நம்ம மாணவர்கள் செம்மையாக பண்ணுறாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் கோல் வச்சுரும். இன்னும் கொஞ்சம் கூடுதலான பயிற்சி அளித்தா இன்னும் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீட் இருக்கட்டும். அதனால் ப்ராக்டிக்கலாக சிந்திக்க தெரியாதவங்க உணர்ச்சி வசப்படுறாங்க, அதான் உண்மையும் கூட. இல்லை என்றால் இந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. நன்றி நண்பர்கள்.